ஒரு பாடலுக்கு பல்லவி சொன்னதால் எனக்கு பரிசு கொடுக்க வந்த கவியரசு கண்ணதாசன் உடனடியாக அந்த பரிசை திரும்பி வாங்கி கொண்டதாக மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள் சொல்லிய வீடியோ ஒன்று வைரலாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் கிளாசிக் ஹிட் பாடல்களை எடுத்துக்கொண்டால் அதில் எம்எஸ் விஸ்வநாதன் கவியரசு கண்ணதாசன் கூட்டணியில் உருவான பல பாடல்களை சொல்லலாம். இவர்கள் இருவரும் இணைந்து எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளனர். அதேபோல் இவர்களுக்கு இடையேயான உறவு தமிழ் சினிமாவில் இன்றும் பெருமையாக பேசப்படும் ஒரு நிகழ்வாகவே உள்ளது. மேலும் எம்எஸ் விஸ்வநாதன் நடித்த காதல் மன்னன் படத்தில் கூட அவர் கவியரசு கண்ணதாசனை குறித்து புகழ்ந்து பேசி நடித்திருப்பார். படத்தில் அவர் வைத்திருக்கும் மெஸ்ஸுக்கு கூட கண்ணதாசன் மெஸ் என்றே பெயரிட்டிருப்பார். இவர்களுக்கு இப்படி ஒரு நட்பு இருந்ததாலும் எம்எஸ்வி கண்ணதாசனிடையே சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துள்ளது. அந்த வகையில் கடந்த 1972 வெளியான நீதி என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலில் நடந்துள்ளது. சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, சௌகர் ஜானகி ஆகியோர் நடித்த இந்த படத்தில் 5 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 5 பாடல்களையுமே எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கவியரசு கண்ணதாசன் எழுதியுள்ளார். இதில் டிஎம் சவுந்தரராஜன் பாடிய நாளை முதல் குடிக்க மாட்டேன் பாடல் உருவான விதம் குறித்து எம்எஸ் விஸ்வநாதன் கூறியுள்ளார். இந்த பாடலுக்கான மெட்டை எம்எஸ்வி போட்டு கொடுத்துள்ளார். இதை கேட்ட கண்ணதாசன், என்னடா இப்படி போட்டால் நான் எப்படி வார்த்தைகளை போடுவது என்று கூறியுள்ளார். ஆனால் அருகில் இருந்த இயக்குனர், தயாரிப்பாளர் மெட்டிற்கு பாட்டு வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தனர். அதனால் அந்த மெட்டை மாற்ற வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள். அதனால் அதே மெட்டுக்கு பாட்டு எழுத வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்ட கண்ணதாசன் எம்எஸ்வியிடம், நீதான் மெட்டு போட்டு விட்டு அதற்கு டம்மி வார்த்தைகளை கொடுப்பல, இதற்கு அப்படி ஒரு வார்த்தையை கொடு என்று கேட்டுள்ளார். அப்போது எம்எஸ்வி அவர்கள், இன்று முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம், இன்று ராத்திரிக்கு தூங்க வேண்டும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம் என்று பாடியுள்ளார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட கண்ணதாசன் சூப்பர் என்று கூறி தனது பாக்கெட்டில் கையை விட்டு பணம் எடுத்தால் அதில் ₹10 இருந்துள்ளதாம். அதை எம்எஸ்வியிடம் கொடுக்க வந்த கண்ணதாசன், ஒரு சின்ன திருத்தம், எந்த குடிகாரனும் இன்று முதல் குடிக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டான், அதனால் அதை நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று மாற்றிக்கொள் அப்படி கூறியுள்ளார். கண்ணதாசனின் பேச்சை கேட்ட எம்எஸ்வி, நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம், இன்று ராத்திரிக்கு தூங்க வேண்டும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம் என்று பாடியுள்ளார். இதை கேட்டு அனைவரும் பாராட்டியுள்ளனர். அப்போது எம்எஸ்வி கண்ணதாசனிடம் அந்த பரிசு பத்தை கேட்டுள்ளார். ஆனால் கண்ணதாசன், பாடலில் முக்கியமான வார்த்தையை நான் தான் மாற்றினேன், உனக்கு பரிசு தர முடியாது, போடா என்று சொல்லிவிட்டதாக எம்எஸ்வி அவர்கள் நகைச்சுவையுடன் கூறியுள்ளார். வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்போம். நன்றி.